காலரா, டெங்கு, ஃப்ளூ, எபோலா வரிசையில் இப்போது அச்சுறுத்தி வரும் நிஃபா வைரஸ் பரவலை முன்னெச்சரிக்கையாக எடுத்துக்கொள்வது எப்படி என்பது குறித்து இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். ஆயிரத்து 1998-99 காலகட்டங்களில் மலேசியாவின் நிபா கிராமத்தில்தான் முதன்முறையாக இந்த வைரஸ் கண்டுபிடிக்கப்பட்டது. வவ்வால்களின் சிறுநீர் கழிவுகள் மற்றும் எச்சம் ஆகியவற்றிலிருந்தும் வவ்வால்கள் கடித்த பழங்களை உண்பதன் மூலமும் இந்த நோய் பரவ தொடங்கியது. பின்னர் பன்றிகள், குதிரைகள், பூனைகள் உள்ளிட்ட வீட்டு விலங்குகளுக்கும் பரவியது. ஏறக்குறைய 20 ஆண்டுகளாக அச்சுறுத்தி வரும் இந்த நோய்க்கு இதுவரை தடுப்பூசிகளோ எதிர் மருந்தோ கண்டுபிடிக்கப்படவில்லை. இதற்கான ஆய்வுகள் தொடர்ந்த வண்ணமே இருக்கின்றன. இந்த நிலையில் நாம் முன்னெச்சரிக்கையாக இருப்பது அவசியம். பழங்கள் உள்ளிட்ட உணவுப் பொருட்களை வாங்கும் பொழுது கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். வவ்வால் கடி போன்ற பற்தடங்கள் இல்லாத பழங்களை தேர்வு செய்ய வேண்டும். பழச்சாறாக அருந்தாமல் நேரடியாக பழங்களை வாங்கி மேல் தோலை நீக்கி உண்ண வேண்டும். செல்ல பிராணிகளுக்கு உடல்நிலை சரியில்லாத பட்சத்தில் உடனடியாக சிகிச்சை செய்வதோடு செல்ல பிராணிகளின் இருப்பிடங்களில் இருந்து விலகி இருக்கவும். குழந்தைகளை செல்ல பிராணிகளிடம் இருந்து விலக்கி வையுங்கள். பெரும்பாலும் கையுறை அணிந்து கொண்டு செல்ல பிராணிகளை கையாளவும். வவ்வால்கள் அதிகம் பனை முதலிய உயரமான மரங்களில் இருப்பவைகள் என்பதால் பனம்பழம், நுங்கு, பதநீர் போன்றவைகளை எடுத்துக்கொள்வதில் கவனம் தேவை. சோர்வு, தொடர் காய்ச்சல் போன்ற அறிகுறிகள் தென்பட்டால் தாமதிக்காமல் மருத்துவரை அணுகவும். மருத்துவமனைகளில் சோதனை மாதிரிகளை தேர்ந்த சோதனையாளரை கொண்டு ஆய்வு செய்யவும். வெளியூர் சுற்றுலா செல்பவர்கள் இதில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். மனிதகுல வரலாற்றில் புது புது நோய்களால் மனிதன் பாதிக்கப்பட்டு மீள்வது ஒன்றும் புதிதல்ல. ஆனால் வளர்ந்து வரும் மருத்துவ தொழில்நுட்பங்களாலும் அரசின் துரிதமான முன்னேற்பாட்டு நடவடிக்கைகளாலும் பாதிப்புகள் வெகுவாக குறைக்கப்பட்டுள்ளன. நிபா வைரஸால் இதுவரை தமிழகத்தில் எந்த பாதிப்பும் இல்லை. எனினும் சூழலை புரிந்து கொண்டு முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டியது ஒவ்வொரு குடிமகனின் கடமை. இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.